யூடியூப் நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் வெல்கம் டு பிஸ்னஸ் லைன் அப் நாம் இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க திருப்பதியில் திருப்பதியில இருக்கிற இரநூறுவா ரூமு அதாவது தேவஸ்தான ரூமை வந்து நம்ம எப்படி வந்து புக் பண்ண போகிறது அப்படிங்கிறத பார்க்க பற்றி பார்க்க போகிறோம் புக் பண்ணுறதுக்கு தேவையானது என்னென்ன எப்படிலாம் வந்து நம்ம புக் வந்து ஸ்டெப் பை ஸ்டெப்பாக வாங்க ஃபஸ்ட்டு வந்து நம்ம வந்து இந்த இந்த லிங்க் வந்து நான் கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன் அதை க்ளிக் பண்ணிங்கன்னா டேரக்டாக வெப்சைட்டுக்குள்ளே வந்துடும் ஃபஸ்ட்டு இந்த வெப்சைட்டில் வந்து உங்களுக்குன்னு ஒரு யூசர் அக்கௌண்ட் வந்து க்ரியேட் பண்ணிக்கோங்க பண்ணிங்கன்னா வந்து தான் உங்களுக்கு வந்து டிக்கெட்ஸ் வந்து நீங்கள் பா பார்க்க முடியும் பட் வந்து புக் பண்ண முடியாது புக் பண்ணக்கு தேவை வந்து நமக்குன்னு இதுக்கெல்லாம் இருக்க ஒரு ஃப்ரீ அக்கௌண்ட் வந்து தேவை தான் இது வந்து கம்ப்ளீட்டாக ஃப்ரீ தான் ஆல்ரெடி நம்ம சேனல்லே வந்து எப்படி வந்து இந்த சைட்டில் வந்து எப்படி வந்து நம்ம டீட்டெயில்ஸ் வந்து கொடுத்து ரெஜிஸ்டர் பண்ணுறது அப்படிங்கிறது வீடியோவாக போட்டிருக்கேன் அந்த லிங்க் வந்து நான் கீழே வந்து டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன் அந்த கிளிக் பண்ணி கூட நீங்கள் டேரெக்டாக அந்த வீடியோவை பார்த்துக்கலாம் எப்படி நாம் நம்ம வந்து டீட்டெயில்ஸ் வச்சு ரிஜிஸ்டர் பண்ணுறதுன்னு பார்த்துக்கலாம் இப்போ நான் வந்து ஆல்ரெடி வந்து ரிஜிஸ்டர் பண்ணிட்டேன் இப்போ வந்து நான் டேரெக்டாக வந்து லாகின் கொடுக்குறேன் கொடுத்த மெயில் ஐடி பாஸ்வேர்டு கொடுத்துட்டு உங்களுக்கு வந்து லாகின் பண்ணிட்டு காட்டணும் பாருங்கள் இப்போ நான் லாகின் பண்ணி உள்ளே வந்துட்டேன் வந்தோடனே பார்த்தீங்கன்னா இங்கே வந்து ஆப்ஷன்ஸ் நிறைய இருக்கும் அகாமடேஷன் ஃபெசிலிட்டி திசை இந்த மாதிரி நிறையா இருக்கும் நான் வந்து அகாமடேஷன் ஆப்ஷன் கிளிக் பண்ணி உள்ளே வந்துக்கலாம் ஆல்ரெடி அகாமடேஷனில் இருக்கேன் இங்கே பார்த்தீங்கன்னா வந்து செலக்டட் லொக்கேஷன் இருக்கும் திருப்பதி தலக்கோணா காட்டு நம்ம வந்து திருப்பதியில் வந்து ரூம் புக் பண்ண போகிறோம் தான் ஆல்ரெடி இருக்கும் டிஃபால்ட்டாகவே இருக்கும் நம்ம வேணும்னா வந்து தலைக்கோணை புக் பண்ணிக்கலாம் தலைக்கோணில் இன்னும் ஓப்பன் ஆகல இதில் வந்து திருப்பதிங்கிறது வந்து மலைக்கு கீழே இருக்கிறது திருமலாங்கிறது வந்து மலைக்கு மேலே இருக்கிறது திருப்பதி வந்து தலை மலைக்கு கீழே இருக்கிறது அதை தெளிவாக புரிஞ்சுக்கணும் நீங்கள் இதில் ஏன் மலைக்கு மேலே இருக்க டிக்கெட்ஸ் வந்து லொக்கேஷன் வந்து காட்டலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து செப்பரேட்டாக வந்து அக்காமடேஷன் வந்து திருமலா வந்து புக் பண்ண முடியாது நீங்கள் வந்து முந்நூறுபா தரிசன ஸ்பெஷல் டிக்கெட் புக் பண்ணும்போது மட்டும்தான் வந்து உங்களுக்கு மலை மேலே இருக்க ரூம்ஸ் வந்து அவ்வளோபிளாக காட்டும் அது வரைக்கும் உங்களுக்கு வந்து காட்டாது கீழே மட்டும்தான் உங்களுக்கு வந்து புக் பண்ண முடியும் இதே வந்து முந்நூறுவா டிக்கெட்ஸ் வந்து அவைபிளாக இல்லை முடிஞ்சிருச்சு அப்படின்னா வந்து நீங்கள் வந்து திருமணம் டிக்கெட் வந்து புக் பண்ண முடியாது அங்கே நீங்கள் வந்து டேரெக்டாக போய் வேணால் அங்கே ரூம்ஸ் இருந்ததுன்னா நீங்கள் வந்து அவைலபிளாக இது பண்ணிக்கலாம் இங்கே வந்து நீங்கள் வந்து செக் பண்ணிக்கலாம் அது எப்படி செக் பண்ணது அப்படின்னு கேட்டிங்கன்னா வந்து ஸ்பெஷல் ஸ்பெஷலாண்டி தரிசனம் போங்க போயிட்டு அக்ரி கொடுங்க கொடுத்தீங்கன்னா பார்த்தீங்கன்னா இங்கே எல்லாம் ரெட்டில் இருக்குது பார்த்தீங்களா ரெட் எல்லாமே பார்த்தீங்கன்னா கோட்டா யூஸ்ஃபுல்லாக நடத்தும் இருந்தால் அவைலபிள்னு அர்த்தம் இதே வந்து ப்ளூலேருந்தால் கோட்டா அந்த மந்த்துக்கு இன்னும் ரிலீஸ் பண்ணலை அப்படின்னு அர்த்தம் இங்கே பார்த்தீங்கன்னா ஆகஸ்ட் மந்த்துக்கு எல்லாமே ஃபுல்லாக ஆயிடுச்சு அதுக்கு கீழே கால் பண்ணிட்டு வந்திங்கன்னா ப்ளீஸ் கேக் கேர்னு இருக்கும் அது கிளிக் கொடுத்திங்கன்னா மலை மேல இருக்க ரூம்ஸ் வந்து நம்ம பார்த்துக்கலாம் எந்தெந்த டேட்டில் அவைலபிளாக இருக்குதுன்னு பார்க்கலாம் இப்போ எட்டாம்தேதி நம்ம க்ளிக் பண்ணுறோன்னா ஆயிரூவா ரூம் வந்து இரநூத்தி எழுபத்தெட்டு அடுத்து பார்த்திங்கன்னா பத்தாம்தேதி இதே வந்து திருமணாவில் எடுத்திங்கன்னா நூறுபா ரூம்லாம் வந்து கிடைக்கும் அந்தந்த டேட்டு கிளிக் பண்ணி பார்த்துட்டே வாங்க ஏதோ டேட்டில் வந்து அவைலபிளாக இருக்கும் ஏன்னா நூறுரூபா டிக்கெட் வந்து டக்குன்னு முடிஞ்சிடும் உங்களுக்கு அங்கேயே போய் டேரெக்டாக எடுக்கிறவங்க நிறைய பேர் இருப்பாங்க அது வந்து டேரெக்டாக வந்து இங்கே இருக்கு பார்த்தீங்கன்னா முப்பத்தி ஒன்றாம் தேதி இருக்க பாருங்க இருபத்தி ரெண்டு வந்து அவைலபிளாக இருக்குது ரூம் வித்து ரெண்டு பெட்ஸ் வித் அட்டாச்சு டைலர் நூறுரூபா தான் இதே வந்து இது வந்து மழை மேலே இருக்கிறது இந்த டிக்கெட் வந்து நம்ம வந்து புக் பண்ண முடியாது ஏன் அப்படின்னு கேட்டிங்கன்னா வந்து நம்ம ஸ்பெஷல் தரிசனம் டிக்கெட் புக் பண்ணும்போது மட்டும்தான் நம்ம வந்து திருமணாவில் வந்து அந்த அக்காமடேஷன் ஆப்ஷன் ஓப்பன் ஆகும் இதே வந்து அது ஃபுல்லாகிருச்சு அப்படின்னு வந்து இது மட்டும் அது ஃபுல்லாகிடுச்சு ஏன் இதெல்லாம் அவைபிளாக இருக்குன்னா நிறைய பேர் பார்த்தீங்கன்னா திருமலாவில் புக் பண்ண மாட்டாங்க ஒரு சில பேர் வந்து டேரெக்டாக திருப்பதியில் கீழே தான் புக் பண்ணுவாங்க இல்லை வந்து ப்ரைவேட் ரூம் எடுத்துருவாங்க திருமணம் வந்து டேரக்டாக புக் பண்ண மாட்டாங்க அதிக பேர் அதனால தான் வந்து ஏன்னா கீழே இருந்ததுன்னா நம்ம மேலே சாமி கும்பிட்டு வந்து கீழே எல்லாம் வந்து ரிஃப்ரெஷ் ஆகிக்கலாம் இல்லை கீழே வந்து ரிஃப்ரெஷ் ஆகிட்டு மேலே போகலாங்கிற ஒரு மைண்ட் செட்டில் யாரும் மேலே புக் பண்ண மாட்டாங்க அதனால் கீழே தான் புக் பண்ணுவாங்க அதனால தான் வந்து உங்களுக்கு வந்து இந்த டிக்கெட்ஸ்லாம் வந்து இப்போயும் அவைலபிளாக நூறுரூவா டிக்கெட் கூட இப்போ காட்டுது ஓகேங்களா இப்போ வந்து நமக்கு இதை வந்து புக் பண்ண முடியாது இப்போ நம்ம வந்து திருப்பதி கீழே இருக்குது இரநூறுவா டிக்கெட்ஸ் வந்து தான் புக் பண்ண முடியும் இந்த மெத்தட் நீங்கள் தெரிஞ்சுக்கிட்டிங்கன்னா நார்மலாக வந்து நீங்களாம் பண்ணும்போது வந்து நெக்ஸ்ட் மந்த்து செப்டம்பர் மன்த்துக்கு இல்லை அக்டோபர் மந்த்துக்கு பிள்ளைங்க அடுத்தடுத்த மந்த்துக்கு நீங்கள் போகும்போது வந்து நீங்கள் ஸ்பெஷல் டிக்கெட் புக் பண்ணும்போது சேர்த்து வந்து திருமணத்தை அப்படி தங்குற மாதிரி பிளான் இருந்தால் அந்த ரூமு நீங்கள் வந்து புக் பண்ணிக்கலாம் ஓகேங்களா இப்போ நம்ம வந்து அக்காமடேஷன் மறுபடியும் கிளிக் பண்ணிவிட்டு அக்ரி கொடுத்தோன்னா இங்கே என்ன கொடுத்துருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து அதிகபட்சம் ஒரு ரூமுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ரெண்டு பேரும் தங்கலாம் ஒன் டே தான் தங்க முடியும் அதுக்கு மேலே வந்து தங்க முடியாது கோவிட் இல்லாதவங்க தான் வந்து இது இது பண்ண முடியும் எல்லா டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன் ஓகே அப்படின்னா வந்து அக்ரி கொடுத்துட்டு நம்ம எந்த டேட்டில் நமக்கு இப்போ ரூம் வேணும்னு கிளிக் பண்ணணும் நம்ம எந்த டேட்டில் வந்து அங்கே திருப்பதி போகிறோம் அப்படிங்கிறத பார்த்திங்க இல்லை வந்து நீங்கள் ரூம்ஸ் வந்து இருக்க டேட்டுக்கு வந்து நீங்கள் போகிறதா பெட்டராக இருக்கும் ஏன்னா நீங்கள் டிக்கெட் புக் பண்ணிட்டு அந்த டேட்டில் வந்து டிக்கெட்ஸ் ரூம்ஸ் வந்து அவைலபிளாக இல்லைனா ரிஸ்க் ஆகிரும் உங்களுக்கு வந்து செலவு தான் அதிகமாகும் அதனால் வந்து டிக்கெட் ரூம்ஸ் வந்து அவைலபிளாக இருக்க டேட்டில் வந்து நீங்கள் டிக்கெட் புக் பண்ணுறதா ட்ராவல் டிக்கெட்ஸ் புக் பண்ணுறதா பெட்டராக இருக்கும் இப்போ வந்து பார்த்திங்கன்னா பதினொன்றாந்தேதி தேதி க்ளிக் பண்ணியிருக்கேன் அதில் வந்து பார்த்தீங்கன்னா இரநூறு இரநூறுவா ரூம் வந்து அவைபிளாக இருக்குது இரநூத்தொம்பது ரூம்ஸ் வந்து டிக்கெட்ஸ் வந்து அவைலபிளாக இருக்குன்னு போட்டிருக்காங்க இது வந்து ரூமும் கணக்கு வரும் டிக்கெட்ஸும் கணக்கு வரும் உங்களுக்கு டிக்கெட்ஸ்னால் வந்து ஒரு டிக்கெட் தான் இப்போ இரநூத்தம்பதுன்னு இருக்கணும் ஒரு இது புக் பண்ணிட்டேன் இரநூத்தி நாற்பத்தொம்போதாயிரும் ஓகேங்களா இப்போ வந்து நாம் வந்து க்ளிக் பண்ணிட்டு இங்கே வந்துச்சு இதில் பார்த்தீங்கன்னா நிறைய ரூம்ஸ் காட்டும் எல்லா ரூமுமே பார்த்திங்கன்னா எப்படி நீட்டாக இருக்குமோ இப்போ இரநூறுவானா நீட்டாக இருக்குமான்னு கவலைப்படுத்தவில்லை ஹண்ட்ரட் பர்சன்ட் வந்து உங்களுக்கு நீட்டாக தான் இருக்கும் இரநூறுவா ரூமு அதனால் வந்து அது ஒரு பிரச்சனை இல்லை உங்களுக்கு எல்லாமே வந்து நீட் அண்ட் க்ளீனாக தான் வச்சுருப்பாங்க இப்போ நமக்கு இந்த இது ஓகே அப்படின்னா அடுத்து வந்து செக் இன் டைம் செக் இன் டைம் ஸ்லாட்னா என்னென்னு கேட்டிங்கன்னா வந்து நம்ம எந்த டைமுக்கு வந்து ரீச் ஆகும் திருப்பதி அப்படிங்கிறத இங்கே வந்து நாலு டைமிங் கொடுத்துருப்பாங்க நாலு டைமிங் என்னென்னா இது பகல் அதாவது வெடிய கால பன்னெண்டு மணிலேருந்து காலையில் ஆறு மணிக்குள்ளே நீங்கள் ரீச் ஆகுறீங்க அப்படின்னா வந்து இந்த டைம் ஸ்லாட் புக் கிளிக் பண்ணிக்கணும் இதே காலையில் ஆறு மணிலேருந்து மத்தியானம் பன்னெண்டு மணி வரைக்கும்னா இந்த ஸ்லாட்டு மத்தியானம் பன்னெண்டு மணிலேருந்து நைட்டுனா இந்த ஸ்லாட்டு அடுத்து நைட்டு எட்டு மணிலேருந்துன்னா நைட் பன்னெண்டு மணி வரைக்கும்னா இந்த ஸ்லாட்டு எந்த ஸ்லாட்டில் நீங்கள் ரீச் ஆவீங்களோ அந்த ஸ்லாட்டை புக் பண்ணிட்டு நம்பர் ஆஃப் டேஸ் ஒன் டே தான் கொடுத்து நம்பர் ஆஃப் பர்சன் வந்து அதிகபட்சம் ரெண்டு பேர் தான் ரெண்டு பேர் கிளிக் கொடுத்துக்குங்க கிளிக் கொடுத்திங்கன்னா இங்கே வந்து புக்கிங் சார்ஜஸ் வந்து ஃபோர் ஹண்ட்ரட் வரும் ஃபோர் ஹண்ட்ரட் நம்ம டிக்கெட் வந்து இரநூறுவாய்க்கு தான் புக் பண்ணோம் ஃபோர் ஹண்ட்ரட் வருது அப்படின்னா வந்து என்னன்னா டெபாசிட் அமௌண்ட்டாக வந்து உங்களுக்கு வந்து டூ ஹண்ட்ரட் எடுத்துக்குவாங்க இந்த டூ ஹண்ட்ரட் வந்து ரீஃபண்டபுளாக கேட்டிங்கன்னா ஹண்ட்ரெட் பர்சன்ட் வந்து ரீஃபண்ட் தான் எப்போ வந்து ரீஃபண்டபுள் ஆகணும்னா நீங்கள் இன்கேஸ் வந்து நீங்கள் வந்து வெக்கேஷன் பண்ணுறீங்க அப்படின்னா வந்து அந்த ரூமை விட்டு நீங்கள் காலி பண்ணுற நாள் வந்து நீங்கள் வந்து புக்கிங் இதுன்னு ஆஃபீஸ் வந்து கீழே இருக்கும் அந்த புக்கிங் ஆஃபீஸில் போய்ட்டு உங்களோட கீயை வந்து சப்மிட் பண்ணும்போது அவங்க வந்து டூ ஹண்ட்ரட் வந்து உங்களுக்கு வந்து ரீஃபண்ட் பண்ணிடுவாங்க ஓகேங்களா இப்போ எனக்கு எல்லாமே ஓகே ஆயிடுச்சு நான் வந்து புக் பண்ணேன் அப்படின்னா வந்து கீழே ஒரு ஆப்ஷன் இருக்கும் புக்கிங் ஃபார் செல்ஃப் புக்கிங் ஃபார் அதர்ஸ்ன்னு இருக்கும் புக்கிங் செல்ஃப்னா நீங்களே வந்து உங்களுக்கே புக் பண்ணிக்கிறீங்களான்னு கேட்கும் நான் எனக்கு புக் பண்ணலை என் ஃப்ரெண்ட்ஸுக்கு ரிலேட்டிவ்ஸ்க்கு புக் பண்ணி தரேன்னா புக்கிங் ஃபார் அதர்ஸ்ன்னு கொடுத்துணும் இதே புக்கிங் ஃபார் செல்ஃப்னா கொடுத்தீங்கன்னா நீங்கள் ஆல்ரெடி வந்து உங்கள் டீட்டெயில்ஸ்லாம் போட்டு வச்சுருப்பீங்க இல்லைங்களா என் பேர் பூபதினா என்னோடய டீட்டெயில்ஸ்லாம் ஆல்ரெடி இருக்கும் அதை வந்து அப்படியே எடுத்துக்கணும் நம்ம டைப் பண்ண தேவையில்லை இதே புக்கிங் ஃபார் அதர்ஸ்னால் அவங்களோட டீட்டெயில்ஸ் அடிக்கணும் இப்போ என் பேர் பூபதி எங்கள் ஃப்ரெண்டு வந்து விக்னேஷ் அப்படின்ட்டு ஒருத்தர் போகிறாரு அப்படின்னா விக்னேஷோட டீட்டெயில்ஸ் வந்து நான் வந்து அடிக்கிற மாதிரி இருக்கும் அதுக்கு கொடுத்துட்டிங்கன்னா இங்கே வந்து காட்டும் ரெண்டு பேர் வருது பார்த்தீங்களா அதில் வந்து யார் போகிறீங்க இப்போ வந்து விக்னேஷன் ஒருத்தர் போகிறாரு அவரோட ஏஜ் அடிக்கணும் இதெல்லாம் வந்து மேக்ஸிமம் கரெக்டாக இருக்கிற மாதிரி அடிச்சுக்கோங்க என்ன ப்ரூஃப் ஃபுல்லாக இருக்கோ அந்த மாதிரி அடிச்சுக்கோங்க இப்போ அவரோட ஏஜ் வந்து இருபத்தி ஆறு அப்படின்னா வந்து மெயில்னா மேல் ஃபோட்டோ ஐடி ப்ரூஃப் என்ன ப்ரூஃப் கொண்டு போகிறாரோ அந்த ப்ரூஃப் ஏன்னா வந்து அங்கே கண்டிப்பாக வந்து நீங்கள் என்ன இது மென்ஷன் பண்ணுறீங்களோ அது வந்து அங்கே கண்டிப்பாக கேட்பாங்க அதனால் இங்கே என்ன கொடுக்குறீங்களோ அதுவே நீங்கள் வந்து மென்ஷன் பண்ணிக்கோங்க அடுத்து இன்னொருத்தர் யார் போகிறாங்களோ அவங்களோட நேம் இன்னொருத்தர் வந்து மனோஜ் அப்படின்னு போகிறாருன்னா அவரோட டீட்டெயில்ஸ் கொடுத்துட்டு அவர்கிட்ட என்ன இது இருக்குதுன்னு கொடுத்துடணும் நீங்கள் ஏஜஸ் சப்மிட் பண்ணிட்டு ஆதார் கார்டு ஓட்டர் ஐடியோ பாஸ்போர்ட்டோ மூணு இது மேக்ஸிமம் ஆதார் கார்டே கொடுத்துங்க ஆதார் கார்டு வந்து எல்லாத்துக்குமே வந்து மேலே தேவஸ்தானத்தில் எல்லாத்துலேயும் கேட்பாங்க ஆனால் ஆதார் கார்டு கொடுக்குறதா உங்களுக்கு பெட்டராக இருக்கும் ஆதார் கார்டோட ரெண்டு நம்பரை அடிச்சுட்டு இமெயில் அட்ரஸ் கொடுத்துருங்க மொபைல் நம்பர் அப்புறம் உங்களோட அட்ரஸ் ஆதார் கார்டு அட்ரஸே போட்டுருங்க இங்கே இமெயில் அட்ரஸும் மொபைல் நம்பரும் வந்து இங்கே மேன்ட்ரி கிடையாது மேன்ட்ரின்னா வந்து இங்கே எல்லாம் ஸ்டார்ட்னு இருக்குங்களா அதெல்லாம் வந்து மேனிட்ரி இதெல்லாம் வந்து ஃபில் பண்ணி ஆகணும் இதை வந்து ஃபில் பண்ண தேவையில்லை இதை ஃபில் பண்ணதுனால என்ன யூஸஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இங்கே நம்ம வந்து இப்போ விக்னேஷோ மனோஜோ அவங்களோட மெயில் ஐடியை வந்து நம்ம இங்கே மென்ஷன் பண்ணிட்டோம்னா நம்ம டிக்கெட் வந்து அவங்களுக்கும் சென்ட் ஆகிடும் உங்களுக்கு அடுத்து அவங்க மொபைல் நம்பர் கொடுத்தோன்னா மொபைலுக்கு வந்து நமக்கு ஒரு நோட்டிஃபிகேஷன் வந்துடும் இந்த மாதிரி வந்து ரூம் வந்து அலக்கேட் ஆகிடுச்சி உங்களுக்கு புக்கிங் ஐடி போட்டு எல்லாமே வந்துடும் அதை போட்டுட்டு அதுக்காக வந்து இந்த ரெண்டு இதை வந்து நீங்கள் மென்ஷன் பண்ணிக்கங்க பண்ணிவிட்டு கன்னியூ கொடுங்க கொடுத்தீங்கன்னா வந்து உங்களுக்கு வந்து அடுத்து வந்து பேமெண்ட் கெட்வே ஆப்ஷன் போகும் பே பண்ணுற மாதிரி ஆப்ஷன் வரும் அதில் வந்து நெட் பேங்கிங் கிரெடிட் கார்டு டெபிட் கார்டு இந்த மாதிரி ஆப்ஷன்ஸ் இருக்கும் நார்மலாக வந்து நீங்கள் வந்து ரீசார்ஜ் பண்ணுறது டிக்கெட் ரீசார்ஜ் பண்ணுறது டிக்கெட் புக் பண்ணுறது இந்த மாதிரி ஆப்ஷன்ஸ் இதுக்கெல்லாம் யூஸ் பண்ணுற பேமெண்ட் கேட் பே மாதிரி தான் அதுலேயும் வரும் கண்ணி கொடுத்து அதை க்ளிக் பண்ணி நீங்கள் வந்து புக் பண்ணிக்கலாம் புக் பண்ணோன்னு எங்களுக்கு வந்து டிக்கெட் வந்து வந்துடும் வந்ததுக்கப்புறம் வந்து நீங்கள் அதை ப்ரிண்ட் அவுட்டை எடுத்து வச்சுக்கலாம் இல்லை நீங்கள் வந்து இங்கே மென்ஷன் பண்ணுற மெயில் அடிக்க வந்து உங்களுக்கு வந்து டிக்கெட்ஸ் வந்து வந்துடும் அதில் வந்து நீங்கள் ப்ரிண்ட் அவுட் எடுத்து வச்சுக்கலாம் ப்ரிண்ட் அவுட்டாக எடுத்து கொண்டு போகிறதா பெஸ்ட்டு மோஸ்ட்லி வந்து எஸ்எம்எஸ் நம்பிட்டு போகாதீங்க ஏன்னால் திடீர்னு நம்மளே த தெரியாமல் வந்து டிலீட் ஆகிரும் இல்லை ஏதோ ஒரு இதில் வந்து இதாயிரும் அதனால் வந்து ப்ரிண்ட் அவுட் வந்து ஒன்றுக்கு ரெண்டு ப்ரிண்ட் அவுட் வந்து எடுத்து வச்சுக்கோங்க எடுத்து வச்சிட்டிங்கன்னா உங்களுக்கு வந்து பெட்டராக இருக்கும் ஓகேங்களா இப்படி தான் ஃப்ரெண்ட்ஸ் உங்களுக்கு வந்து ரூம்ஸ் வந்து புக் பண்ணணும் உங்களுக்கு இந்த தகவல் வந்து கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன் இந்த தகவல் பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் மறக்காமல் இந்த தகவல் நான் சொன்ன வீடியோவில் தகவல் ஏதோ டவுட் இருந்தால் கீழே கமெண்ட் பண்ணுங்கள் நான் கண்டிப்பாக ரிப்ளை பண்ணுறேன் மறக்காம பிஸ்னஸ் அப் சேனலுக்கு வந்து சப்ரைப் பண்ணுங்கள் என்ன சப்போர்ட் பண்ணுங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்